இந்திய மாயா இயல்பொழுது சங்கத்தின் முன்னாள் தலைவர் சூப்பர் செல்வம் நினைவாக கோவையில் தேசிய அளவிலான மாயாச்சால போட்டிகள் நடைபெற்றது. இந்திய மாயா இயல் சங்கத்தின் மேஜிக் நிபுணர்கள் பங்கேற்ற தேசிய அளவிலான மாயாஜால கருத்தரங்கு மற்றும் மேஜிக் நிபுணர்களுக்கான தேசிய மாயாஜால போட்டி கோவை டான்போஸ்கோ அன்பு இல்ல வளாகத்தில் நடைபெற்றது. இதில் இந்திய மாயா இயல் பொழுதுபோக்கு சங்கத்தின் தலைவர் அமர் மற்றும் செயலாளர் விக்னேஷ் பிரபு ஆகியோர் தலைமை வகித்தனர். பொருளாளர் மெருன் முன்னிலை வகித்தார். முன்னாள் தலைவர் மறைந்த சூப்பர் செல்வம் நினைவாக முதலாம் ஆண்டு நினைவாக நடைபெற்ற இதில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் குஜராத், மகாராஷ்டிரா என வட இந்திய மாநிலங்களில் இருந்து சுமார் 150க்கும் மேற்பட்ட மாயாஜால நிபுணர்கள் கலந்து கொண்டனர். மாயாஜால கண்காட்சியின் தனித்துவம், இதை குறித்து அடுத்த கட்ட மேம்பாடு, சர்வதேச அளவில் இந்திய மேஜிக் கலைஞர்களுக்கு உள்ள சவால்கள் குறித்தும் மேஜிக் நிபுணர்கள் கருத்துரை வழங்கினர். சகாயமேரி ஒருங்கிணைத்த இந்நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் சிரில், வினோத், நந்தகுமார், மலர்கண்ணன், தேவராஜ் உள்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சிறந்த மாயாஜால கலைஞர்களுக்கான போட்டிகள் நடைபெற்றது. இதில் மேடையில் ஒவ்வொரு மேஜிக் கலைஞர்களும் தங்களது சிறந்த கண்கட்டு வித்தைகளை காட்சிப்படுத்தி பரவசப்படுத்தினர். இதில் நடுவர்கள் கலந்து கொண்டு சிறந்த மேஜிக் நிபுணர்களை தேர்ந்தெடுத்து வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பை மற்றும் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. டான்போஸ்கோ இல்ல குழந்தைகளுக்காக நிதி திரட்டும் வகையில் நடைபெற்ற இதில் இந்திய அளவில் மேஜிக் நிபுணர்கள் பலர் கலந்து கொண்டனர். கோவையிலிருந்து மேஜிக் அமர் பேசுகிறேன். ஐஎம்ஹெச்ஏ இந்தியன் மேஜிக் ஹாபி அசோசியேஷன் ஆனது பார்த்தீங்கன்னா 54 வருஷமாக தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. திரு கிரேட் அப்பாத்துறை வந்து ஆரம்பித்து இப்போமேட்டும் நல்லா சக்ஸஸாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம். இந்த அசோசியேஷனில் பார்த்திங்கன்னா நிறைய ஹாபி மெஜிசியன்ஸ், அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் மெஜிசியன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க இப்போ வந்து போன தடவை வந்து ஒரு சூப்பர் செல்வம் சார் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நல்ல பொறுப்பில் இருந்து ரொம்ப வருஷமாக தலைவராக இருந்தார். அவருடைய நினைவு அஞ்சலியாக வந்து இந்த ஒரு மாயாஜால போட்டியை வந்து நடத்தினோம். அது தேசிய அளவிலான மாயாஜால போட்டி. அந்த போட்டியில் பார்த்திங்கன்னா 25க்கும் மேற்பட்ட பழைய ஊர்கள் இருந்த, அதாவது கேரளா, தமிழ்நாடு, பல மாநிலங்கள்லேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. வந்து கலந்துட்டு ஒரு பெரிய போட்டியாக நடத்தணும் அப்படிங்கிறது தான் எங்கள் ஆசையாக இருந்தது. அது போக செல்லும் சாருடைய நினைவை வந்து இதை நடத்தணும் அப்படின்னு பார்த்தோம். அதுவும் இந்த டான்பாஸ்கோ அன்பு இல்லத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இமேஜை கொடுக்கணுங்கிறக்காக டான்பாஸ்கோ அன்பு இல்லத்தில் வந்து இதை நடத்தணும் அப்படிங்கிறத கேட்டுப்போம். தேங்க்யூ. பார்த்திங்கன்னா நல்ல இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த இன்டர்நெட் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நல்ல ரொம்பவே பெருசாக டெவலப் ஆகிட்டு இருக்குது. இருந்தாலும் மேஜிக் அப்படிங்கிறது அந்த காலத்தில் வந்து இது அவ்வளோ சீக்கிரமாக பழக முடியாது, ஒருத்தர்கிட்ட போய் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ வந்து அதே மாதிரியே நாங்கள் வந்து இங்கே அசோசியேஷனில் ஜாயின் பண்ணால் எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுத்து அவங்கவுங்களுக்கு ஒரு கலையை நம்ம சொல்லிக் கொடுத்து நல்லா எடுத்துகிட்டு வரதுக்காக நாங்களும் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நம்ம அசோசியேஷனில் வந்து ஜாயின் பண்ணி நம்ம மேஜிக் கற்றுக் கொடுக்கறக்கு பண்ணித்தரோம்.